வணக்கம் வெல்கம் டு ஜிஎம்கே நாவல்ஸ் மாண்புமிகு மாமியார் அத்தியாயம் எட்டு கவி விஷயத்தை சொல்லவும் இந்து மனம் சமாதானமாகி இருந்தது கடைக்கு தன்னோடு கவியும் வருவான் என்ற எண்ணம் அவளை சமாதானம் செய்திருக்க வருகிறேன் என சம்மதம் சொல்லியிருந்தாள் காலை கவியரசன் கிளம்பி வர கலை அவனை கிண்டல் செய்ய தரணி அவனோடு சேர்ந்து கொள்ள எழில் கிளம்பியிருந்தார் மற்ற எவரும் வரவில்லை என்று கூறிவிட எழில் கவியுடன் காலை உணவை முடித்து கிளம்பியிருந்தார் இந்துவின் வீட்டிலிருந்து அனைவரையும் அழைத்து வர சொல்லி முரளியை அனுப்பியிருந்தனர் கவி அவனே ஓட்டிக்கொள்கிறேன் என சொல்லவும் நசீர் கார்சாவியை கொடுத்து இருந்தார் எழில் சிரிக்க கவியும் முகம் திருப்பி சிரித்திருந்தான் நகைக்கடைக்கு வந்த இந்துவின் பெற்றோர் அவளுக்கு மதியத்திற்கு மேல் பள்ளியில் வேலை இருப்பதைக் கூற இழில் அதற்கும் மென்மையாக சிரித்திருந்தார் இந்துவிற்கு நாற்பது சவரன் நகை எடுத்திருப்பார் இழில் இந்து டிசைன் பார்த்தே சோர்ந்து இருந்தாள் சில நகைகளை கவி தேர்வு செய்திருந்தான் இந்துவின் பெற்றோர் மனம் மகிழ்ந்து போயிருந்தனர் நாற்பது சவரன் தன் மகளுக்கு செய்ய இருப்பதாக அன்று அவர்கள் சொன்னபோது அதை தானே செய்து விடுவதாக கூறிய எழிலை அப்போது அவர்கள் ஆச்சரியம் போலதான் பார்த்தனர் ஆனால் இன்று சொன்ன சொல்லை நிறைவேற்றியிருந்தார் அனைத்தும் எடுத்து முடிய மதியம் ஒன்றாக முரளியின் கையில் நகையை கொடுத்து பத்திரமாக அதை வைத்திருக்க சொல்லிவிட்டு உணவு உண்ண சென்று இருந்தனர் அவர்கள் வரவும் முரளியை எழில் உண்ண சொல்ல அம்மா நேரமாச்சு இந்துவுக்கு ஸ்கூல் போகணும் எனக்கும் ஹாஸ்பிட்டல் போகணும் அதுக்காக முரளியை சாப்பிட வேண்டாம்னு சொல்ல முடியாதே கவி அவன் நம்மக்கிட்ட வேலை பார்த்தாலும் சாப்பிட்ற நேரம் இல்லையா சரி அப்போ நான் கிளம்ப வா எழில் சில நொடி யோசித்து இந்துவின் அப்பாவிடம் கவியுடன் இந்துவை அனுப்பி வைக்க அனுமதி கேட்க அவரோ சரி என கூறியிருந்தார் கவியிடம் பள்ளியில் இந்துவை விட்டுவிட சொல்லி பின்னிருக்கையில் அமர்ந்து கொள்ள சொன்னார் எழில் இருவரும் விடைபெற்று கிளம்ப முரளி பத்து நிமிடம் கழித்து வந்து காரை எடுத்து இருந்தான் இந்துவின் வீட்டில் அவர்களை விட்டு தன் இல்லம் வந்து நகைகளை காட்டியிருந்தார் எழில் அங்கே கவியோடு திரையரங்கில் படம் பார்த்து கொண்டிருந்த இந்துவிற்கு எழில் உதவியது பற்றி அறிந்து பெரும் வியப்பு தன் கோபம் அறிந்து உணர்வு புரிந்து அதற்காக திட்டம் போட்டு கொடுத்து தன்னை அவரின் மகனோடு அனுப்பி வைத்ததும் அல்லாது இன்று தன்னிடம் சிறு சுழிப்பை கூட காட்டாத எழிலை நினைத்து வியப்பில் கவியோடு அமர்ந்திருந்தாள் இந்து இரவு இல்லம் வந்த கவியை எழில் புன்னகையுடன் பார்க்க அவனோ தலைகுனிந்து அறைக்கு நாட்கள் மெல்ல அந்த வாரம் வந்திருந்தது குலதெய்வ கோவிலில் வைத்து வழிபட்ட பின்புதான் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என கோவில் செல்ல முடிவெடுத்திருந்தனர் எழில் முரளியுடன் கடைக்கு சென்று பானுவிற்கு தாலி எடுத்திருந்தார் அவளுக்கு என அவரின் பணத்தில் ஒரு தங்க சங்கிலி எடுக்க முரளி மோதிரமும் கம்பலும் அவன் காசில் எடுத்திருந்தான் இலக்கிய அணிய மோதிரம் எடுத்த முரளியை கண்டு எழிலுக்கும் நிம்மதி பின் துணிக்கடைக்கு வந்து பிள்ளைகளுக்கு பானுவின் மாமியாருக்கு முரளிக்கு என எடுத்து இருந்தனர் கலைச்செல்வன் மட்டும் விடுமுறை இல்லை என கூறிவிட மற்ற அனைவரும் கோவிலுக்கு சென்றிருந்தனர் பூஜைகள் முடிய இளங்கோவின் கையால் தாலி எடுத்து கொடுக்க சொல்லி எழில் சொல்ல இளங்கோ எழிலையும் கை கொடுக்க சொல்ல இருவரும் எடுத்து தர பானுவின் கழுத்தில் தாலி கட்டியிருந்தான் முரளி பானு அழ கனி அவளை அணைத்து சமாதானம் சொல்ல இலக்கியா பானு அழுவதை பார்த்து அழுதபடி வந்து பானுவிடம் ஒட்டி கொள்ள அழாத பானு எனக்கு உணர்வு புரியுது ப்ளீஸ் இலக்கியா பயந்து அழறா பாரு முரளி அவளின் கைப்பிடித்து மெல்ல ஆறுதல் கூற பானு கண் துடைத்து இருந்தாள் பின் கல்யாண பத்திரிகை அனைத்தும் வைத்து பூஜை நடக்க அனைவரும் தரிசனம் முடித்து வைத்த பொங்கலை உண்டு இல்லம் வந்து இருந்தனர் இரவு எந்த சடங்கும் வேண்டாம் என எழில் பானுவின் மாமியாரிடம் சொல்லிவிட எதுவும் நடக்கவில்லை அன்றே மனைவி மக்களை அவன் இல்லம் அழைத்து சென்றிருந்தான் பிள்ளைகள் இருவருக்கும் தனியாக படுக்கை போட்டு அவர்களுக்கு என்று ஒரு அறை இருக்க இருவருக்கும் மகிழ்வு இரு படுக்கை அறை சமையலறையுடன் ஹால் என்று அழகாகவும் வசதியாகவும் இருந்தது வீடு அன்று இரவு ஹாலில் தூங்கிய முரளி பானுவை அறைக்குள் தூங்க சொல்லி இருந்தான் பானுவின் மாமியாரை தன்னோடு வைத்துக்கொள்ள முடியாது என முரளி முன்பே சொல்லிவிட்டதால் அவர் தனியே இருந்தார் ஆனால் பானுவின் திருமண செய்தி கேட்டு பானுவின் கணவனுடன் பிறந்தவர்கள் கோவத்தில் அடுத்த நாள் காலையில் முரளி இல்லம் வந்து இருந்தனர் என்ன பானு என் தம்பி போனதும் எல்லாம் போயிடுச்சு அப்படிதானே உனக்கு துணையாதானே அம்மாவை விட்டு போனோம் இப்போ அவங்கள விட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்க பானுவின் மாமன் கேட்க இவ்வளோ நாள் அத்தை எனக்காக துணையா இருந்தது போதும் ஒரு பையனை கொடுத்துட்டு மற்ற பசங்க கூடவும் வாழ முடியாமல் அவங்களுக்கு மன கஷ்டம் இனிமேல் என்னால் யாருக்கும் தொந்தரவு இல்லை பானு தன்மையாக பதில் கூற ஏன் அண்ணி அப்படி என்ன புருஷனுக்கு அவசியம் இப்போ அந்த அளவுக்கு உணர்ச்சியெல்லாம் கூடி போயிடுச்சா அத்தனை பேர் முன்பும் பானுவின் நாத்தனார் கேட்ட கேள்வி பானுவை கண்கலங்க வைக்க அதே நேரம் கோவத்தை முரளிக்கு தந்து இருந்தது இருந்தும் சண்டை வேண்டாம் என வாசலில் கோவத்தை அடக்கி கொண்டு பிள்ளைகளோடு அமைதியாக அமர்ந்திருந்தான் தப்பா பேசாத எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அத்தையால தொணை இருக்க முடியும் பாதுகாப்பும் ஆதரவும் தர முடியாது என் பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும்னு தோணுச்சு முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் யாரையும் ஏமாத்தலை என் விருப்பம் போல் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் நீ எங்கள் வீட்டு மருமகமா ஊரே தப்பாக பேசுது எங்கள் தானே போகுது இப்போ அவர் இறந்து பதினாறாம் நாள் முடியும் முன்னாடி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனாப்போ பேசாத ஊரு என் நகனட்டை எல்லாம் கடன் செலவுன்னு சொல்லி வாங்கினப்போ பேசாத ஊரு நான் வீட்டு வேலைக்காரியா வேலை பார்த்தாப்போ எதுவும் சொல்லாத ஊரு இப்போ மட்டும் சரியாக பேசுது இல்லை அவர் போனார் நம்ம உறவு போயிடுச்சு என்னால் இனிமே தனியாக வாழ முடியாது உங்கள் அம்மாவை பார்த்துக்கவும் முடியாது ஊரு கேட்டால் நமக்கு இடையில் எந்த சொந்தமும் இல்லைன்னு சொல்லிடுங்க என் அண்ணன் பசங்களை பார்க்க நான் வருவேன் அதை உன்னால் தடுக்க முடியாது வானுவின் நாத்தனார் கத்த தாராளமாக வந்து பாருங்க யார் வேண்டான்னு சொன்னாங்க அப்போ பிள்ளைங்களை எங்களோடு அனுப்பிவிடு எங்களுக்கு நீ பத்திரமா பார்ப்பேன்னு நம்பிக்கை இல்லை ரெண்டு பேரையும் நாங்கள் வளர்த்துக்கிறோம் அவர்களின் பேச்சை கேட்டு பொறுமை இழந்த முரளி என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் இப்படி நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்கன்னு எழிலக்கா முன்னாடியே சொன்னாங்க பெத்த தாயை பார்த்துக்க முடியாத நீங்கள் தம்பி பிள்ளைங்களை பார்ப்பீங்க அப்படி தானே சரியா என் பிள்ளைங்கள நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் உங்களுக்கு அப்படி பிள்ளை வேணும்னு சொன்னால் போங்க போய் போலீஸில் சொல்லுங்க கேஸ் கோர்ட்டில் நடக்கட்டும் பிள்ளைங்க சொல்லுவோம் யாரோட இருக்க போகிறாங்கன்னு அதுவரை யாரும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது மீறி வந்தீங்க அத்து மீறி வீட்டுக்குள்ளே வந்து என்னையும் என் குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் இது என் அண்ணன் குடும்பம் நீ யார் பேச வானுவின் நாத்தனார் கேட்க இப்போ இது என் குடும்பம் நீங்கள் நிற்கிறது என் வீடு கிளம்புங்க எல்லாரும் போலீஸை கூப்பிட்டு வாங்க ஒருத்தரும் இங்கே இருக்கக்கூடாது முரளியின் சத்தத்தில் அனைவரும் எழுந்து வெளியே சென்று இருந்தனர் பானுவின் மடியில் பிள்ளைகள் இருவரும் படுத்துக்கொள்ள மூவரும் அழுதிருந்தனர் அரவிந்த் தாயின் அழுகை கண்டு அழ இலக்கியா தங்களை பானுவிடம் இருந்து பிரித்து விடுவார்கள் என பயத்தில் அழுதிருந்தாள் முரளி அவர்களை கண்டு வெளியே கிளம்பி சென்றவன் வரும்போது உணவு வாங்கி வந்திருந்தான் அனைவரையும் உண்ண அழைக்க பானு கண்ணீரோடு அமர்ந்திருக்க இவங்க யாரும் இனி திரும்பி வர மாட்டாங்க வந்தாலும் என்னை மீறி உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது அழாமல் வந்து சாப்பிடணும் இப்போ மூணு பேர் எழுந்து வாங்க அரவிந்த் இலக்கியா இருவரும் முரளியின் கால்களை கட்டிக்கொள்ள இருவரையும் உன்ன அழைத்து சென்று இருந்தான் பானு முன்னே பிள்ளைகள் இருவருக்கும் உணவு கொடுத்து அழுகையை சமன் செய்து இருந்தான் அவன் உண்ணாது பானுவை பார்க்க பானு எழுந்து வந்து சாப்பிட அமர்ந்திருந்தாள் என்ன பாரு பானு நிமிர இனி நீ என் முன்னாடி அழுதா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது சும்மா ஒன்றும் கல்யாணம் பண்ணலை உன்னையும் பிள்ளைகளையும் மனசார ஏற்றுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ இப்போ என் பொண்டாட்டி அவங்க என் பிள்ளைங்க எவனும் எதுவும் செய்ய முடியாது என்னை நம்பினா இனி நீ அழக்கூடாது முரளி சொல்லவும் அவனை கண்டவள் கண்ணீரை வெளியிட முரளி துடைத்து விட்டிருந்தான் உணவை அவள் பக்கம் நகர்த்த பானுவும் உண்டிருந்தாள் வீட்டிலிருந்தால் சரிவராது என பார்க் கடை கோவில் என அன்று முழுக்க மூவரையும் வெளியே அழைத்து சென்றுவிட்டு இல்லம் வந்து இருந்தான் பிள்ளைகள் இருவரும் முரளியோடு கொஞ்சம் ஒட்டியிருந்தனர் பானு அவர்களை பார்த்து நிம்மதியாகி இருந்தாள் இந்துவின் வீட்டில் இந்து அவளின் அப்பா இல்லாத நேரத்தில் மெல்ல படத்திற்கு சென்றது எழில் உதவியது என அனைத்தும் சொல்லி வியக்க இப்போ அந்த அம்மா அதோட காரியத்தை சாதிச்சிருச்சு பாத்தியா நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி மாப்பிள்ளை உன்னோட படத்துக்கு போகவும் சொல்லிட்டு நகையும் காடும் எடுக்க வச்சுருக்காங்க பார்த்துக்க உஷாரா இரு எங்கே அடித்தா நீ அடங்கி போவேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு என்னவோ அப்படி தோணலை பையனுக்கு உதவி பண்ண செய்திருந்தாலும் அன்னைக்கு அவங்க என்கிட்ட எந்த முகசுழிப்பும் காட்டவே இல்லை அதுவும் போக நான் கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க சாப்பாட்டில் கூட என் விருப்பத்தை கேட்டாங்க கவி கூட நான் வரமாட்டேன்னு சொன்னதை பற்றி பேசவே இல்லை எனக்கு அவங்க தப்பான ஆளா தோணல என்னவோ கவனமா இருந்தா சரிதான் இது உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது அறிவுரை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் இந்துவின் அம்மா சொல்லிவிட்டு அவரின் வேலையை பார்க்க சென்றிருந்தார் அத்தியாயம் விட்டு நிறைவு பெற்றது நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அன்பு அனைத்தும் செய்யும்